அதாவது இப்போ என்னன்னா இன்னொரு வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வர்றாப்புல அது அவருக்கு தான் டேஞ்சரு, அவருக்கு டேஞ்சர். அப்புறம் எதுக்கால ஏதாவது ரெண்டு வண்டி வரையில் லெஃப்டில் ஓவர்டேக் பண்ணி போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அப்புறம் நம்ம அந்த கவுண்ட் மணியான ஜோக் மாதிரி தான், ரெண்டு பக்கமும் பைக் வருது நடுவில் போயிடலான்னு சொன்ன மாதிரி தான். அதாவது அவர் என்ன பண்ணல அப்படின்னா அந்த பக்கம் போய் ஒரு யூடேனை போட்டு வந்து நின்றுக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஆப்போசிட்டில் போகிறது ரொம்ப சிரமங்க. அடங்குண்ணியா, அதாவதுங்க பொதுவாகவே ரோடு வந்து எதுக்கு விரிவாக்கம் பண்ணுறாங்க? இல்லை நேயர்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், ரோடு வந்து எதுக்கு கட்டுறாங்க, விரிவாக்கம் எதுக்கு பண்ணுறாங்க? அதாவது வாகனங்கள்லாம் போயிட்டு வரணும்னு தானுங்க. இங்கே பாருங்க, இது வந்து வீரவண்டி பிரிவுங்க இந்த பக்கம் ரெண்டு ரோடு அந்த பக்கம் ரெண்டு மொத்தம் நாலு வழிச்சாலை மாதிரி பண்ணாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வெஹிக்கிள் தான் போக முடியும், ஒன்று போக முடியாது. அது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதுக்கப்புறம் தான் அப்படியே பார்த்தீங்கன்னா டூ வீலர் வந்து ஏதோ எல்லாம் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இதுங்க பாருங்கள். அதாவது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க சைடு பார்க்கிங்க. அதேமாதிரி இந்த ஆப்போசிட்டில் லக்ஷ்மி தேட்டர் இருக்குங்களா, அது பாருங்கள். இந்த ரோட்டுக்கு மேலே ஒரு எரட்டிக்கான மாடலுங்க, அதுக்கப்புறம் ஈகோ வண்டி, அதுக்கப்புறம் ஒரு ஷிஃப்ட்டு வண்டிங்கோ, அதுக்கப்புறம் ஒரு இண்டிக்காங்கோ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிக்கா கூட பரவாயில்ல, கொஞ்சம் உள்ளே ஏற்றி போட்டுக்கிறேன். மற்ற வண்டியில் மாதிரி ரோடு மேலேங்க பாருங்கள் ஒருத்தர் எடுக்கிறாரு அழகாக. அதாவது இப்போ வண்டி வாங்கினு எப்படி போகிறதுங்க, போக்குவரத்து இடையூறு ஆகும் ஆகாதுங்களா? பாரு நீங்களே பாருங்க, இப்போ ரெண்டு பஸ்ஸு போகலாம் இதில். இதில் வந்து ஒரு காரு இன்னொரு கார் போகணும், ஒருத்தன மாதிரி பாரு பாருங்க, இப்படி பிரேக் அடிக்கணும் பாருங்க. அந்த உண்டை வந்து ரொம்ப திணறி இருக்கார் பாருங்க, ஏன்னா ஆளுக்கள் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. அதனாலங்க ரொம்ப சிரமங்க. இப்போ இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் வருதுங்க, இப்போ ரோட் மேலே நீங்கள் போட்டு இன்னொரு வண்டி வந்துச்சுன்னா அவர் எப்படி ஃப்ரீயாக போகிறாங்க பாரு. அது சிரமத்துக்கு உள்ளாக்கவே கூடாதுங்க, வண்டியில் வந்து அந்தளையும் இந்தளையும் போட்டு வந்து சிரமத்துக்கு உள்ளாக்கூடாது. நல்லா ஒதுக்கி போடணுங்க, போடுறதும் போறீங்க நல்லா ஒதுக்கி போடணுங்க. சும்மா அப்படியே இந்த மாதிரி இப்போ ரோட் மேலே ஓட்டு போகிறது ரொம்ப தப்புங்க. இப்போ பாருங்க இங்கே பஸ் ஸ்டாண்ட் வந்து ஏன் வந்து அந்த டிரைவர் மேலே நிப்பாட்றாப்புல, பின்னாடி வண்டி ஓவர்டேக் எடுக்க முடியாது, ஒரு வண்டி வர முடியாது. வேணால் டூ வீலர் வரலாம், அது ரொம்ப சிரமங்க. அதாவது ஒரு அந்த பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்குதுங்க, அந்த வண்டிக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு கார் நிற்குது, தெரியுங்களா? கீழே சின்ன டயரு, இது பெரிய டயர், அது சின்ன டயர். இங்கே வருங்க ஆப்போசிட்டில் ஒருத்தர், நம்ம ரோட்டில் ஆப்போசிட்டில் ஒருத்தர் இங்கே வருங்க. இப்படி அதாவது இது இந்த பஸ்ஸு ஏன் வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறது இல்லைன்னா அங்கே கொடையை போட்டு ஏதோ ஒரு கடையை போட்டுறாங்க, கொடைக்குள் கடை. எப்படி அந்த மாதிரி இப்படியெல்லாம் பண்ண, அப்புறம் நம்ம ப்ரைவேட் பஸ் அப்படி பண்ணுறாங்க இப்படி சொல்கிறாங்க, வாய்ப்பு இல்லை. அப்படியே காலியாக இருந்தாலும் நிற்பாங்களா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. ஆனால் நின்று தான் ஆகணும், காலியாக இருந்தால் உள்ளே போய் தான் நிற்கணும். ரோட்டு மேலே நின்றுட்டு அதுக்கப்புறம் சிரமமாக பாருங்க, இத்தனை வண்டி இப்போ டிராஃபிக் ஜாம் எப்படி ஆச்சு? ஒரு வண்டி நின்றுச்சுங்க, மூணு நாலு காரு ஜீப்பு ஆல்டோ வண்டி எல்லாம் நின்றுச்சு பாருங்க. அவர் பரவாயில்ல, அவர் கொஞ்சம் தள்ளி ஒதுங்கி நிற்கிறாங்க. இங்கே பாருங்க, இது லெஃப்ட் ஏறிட்டு இங்கே பாருங்க, ஓவர்டேக் பாருங்க சார், அடிச்சாங்க பிரேக், நச்சு 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 சார் 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 சாமி பொன்னியா. இப்படி ஓட்டினா அப்புறம் எப்படி வாகனம் ஓட்டுறது? அந்த லாரி நீங்கள் வாருங்க, ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ எனக்காக, அப்படி வந்துச்சுங்க. அப்படி வேறுங்க அப்படி அந்த அந்த வண்டி, அதான் சொல்கிறேனே, வண்டி வாகனத்தை ரோட்டில் நிறுத்திங்கன்னா அந்த லாரி இன்னும் இந்த வண்டி இல்லைன்னு அந்த லாரி அழகாக போயிருக்குமுங்க. உனக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் நம்ம ஊருக்காரங்கள சொன்னாலும் கோவப்படுறீங்க பாருங்க. இப்போ தான் எடுக்கிறாரு அண்ணன், ஏன்னா இங்கே பார்க் பண்ணிட்டானா போகிறது புரியுது. ஏன்னா ஒத்த டயரியாவது லெஃப்ட்டு மண் ரோட்டில் விட்டு இறக்கி நிறுத்த நிற்பாட்ட வேண்டியதானே, அதனால் முழு வண்டியும் ரோட்டுக்கு தள்ளி உள்ளதோட நிற்காரதாங்க. சரி என்ன பண்ணுறது, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே அப்புறம் இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் போடுறேன். அப்புறம் பஸ் ஸ்டாண்டு பற்றி போடுவோம், வீரவண்டி பேர் பஸ் ஸ்டாண்டை பற்றி ஸ்பெஷலாக ஒரு இதே வச்சுருக்கிற மனசில். ரொம்ப சிரமப்படுறாங்க எல்லாருங்க, அதை வந்து கண்டிப்பாக போட போகிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் தள்ளி வைக்கலாங்க. இந்த நாலு ரோட்டில் பார்த்தீங்கன்னா சரியான டிராஃபிக்ங்க, பீக்க வரல. அந்த வீடியோ அடுத்தது வருதுங்க, அதையும் பார்த்து ரசிங்க. ஏன்னா நம்மளால் ரசிக்க மட்டும் தானே முடியும், நம்ம ஏதாவது சொன்னாலே யாரும் அட்வைஸ் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன நான் சொல்கிறது அடங்க நீங்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாங்க, ஒரு தனியார் பேருந்து வந்து நிப்பாட்டியாச்சுங்க.
ஒரு சின்ன காரையும் கூட இந்த பக்கம் விட மாட்டேங்கிறாப்பிங்க. அப்புறம் நடு ரோட்டில் நின்னா அந்த பக்கம் கார் எப்படி போகிறாங்க, ஹெட்லைட் மட்டும் போட்டு அவர் பாவம் வர முடியும் திணறாருங்க. ஒரு கார் ஓரக்கு இடவில் விட்டு நிறுத்தலாம் இல்லைங்களா உங்க இருக்கு. அதுக்கு பின்னாடி அப்புறம் டிராஃபிக் ஃபார்ம் ஆகும், ஒரு ஆம்புலன்ஸ் ஏதாவது வந்தாலும் கூடங்க எப்படி அவசரத்துக்கு போக முடியுங்க, அது யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா இவங்களுக்கு என்னென்னா, இப்போ தனியார் பேருந்துகளுக்கு ஒரு காரை விட்டுட்டோன்னா மறுபடியும் அந்த வண்டி ஓவர்டேக் எடுக்கணும், அவங்க இடைஞ்சல் பண்ணுவாங்கிறதுனால ஒரு காரை ஒரு ஆட்டோம் கூட விடுறது இல்லைங்க. சொல்ல போனால் அந்த சென்டர் ரோடு போட்டு ஓட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த சென்டர் ரோடு போட்டு ஓட்டினா பரவாயில்லைங்க, நிப்பாட்டதும் கூட சென்டர் ரோடுங்க. இப்போ இந்த வண்டி போயிடுச்சுங்க, இந்த பாருங்க எவ்வளோ கார் வரும், 1, 2, 3, 4 இன்னும் அந்த வண்டியால் மீள முடியலைங்க. அடிவெட்டால் டிராமாவில் கிடக்கிற மாதிரி இன்னும் அங்கே வண்டி ஆஃப் ஆனால் அப்படியே நின்று வரும். 7 கிட்ட லைனாக வரணுங்க, நீ ஏன்னா அத்தனை அந்தளவுக்கு பிளாக் ஆகுதுங்க. இப்போ அடுத்தது வந்து ஒரு டிஎன்எஸ்டிசி பேருந்து வந்திருக்குங்க. இப்போ அந்த பேருந்து பாருங்க, அது கொஞ்சம் தள்ளி நிற்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு வண்டியாவது வரும். இப்போ இந்த கார் வெளியே வந்து பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் வேணாலும் வீடியோ ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், இந்த கார் இப்போ எப்படி சல்லுன்னு வந்துச்சுங்க. இப்போ பாருங்கள் ஒரு டெம்போவே அந்த டிஎன்எஸ்டிசி பஸ்ஸை ஓவர்டேக் எடுக்குதுங்க பார்த்தீங்களா. இதுதான் ஒரு தனியார் பேருந்துக்கும் ஒரு அரசு பேருந்துக்கு பின் பாருங்கள் இவ்வளோ பெரிய டெம்போங்க, இவ்வளோ பெரிய டெம்போ. அழகாக அந்த பஸ்ஸை ஓவர்டேக் பண்ணுறதுனா அண்ணன் என்ன பண்ணியிருக்காரு, அழகாக வண்டி லெஃப்ட் போட்டு நிறுத்தினால இந்த ஓம்னி காரு இந்த டாடா டெம்போவும் வந்துச்சு. உண்மையாகவே என்னென்னக்கு ஒரு வாழ்த்துக்கள் தான். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தனியார் பேருந்து வேறு வேறு லெஃப்டில் ஓவர்டேக் இது இந்த மினி ஆட்டோவை வேறு 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 எப்படி இருந்தாலும் போய் 4 ரோட்டில் நின்று தான் ஆகும். ஆ சொல்ல எனக்கு தெரியும்ல, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் காலனி போக வேண்டிய ஒரு வண்டிங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்காப்புல அப்படின்னு நீங்கள் இங்கே பாருங்கள் ப்ரெஸ் ரயில் நிலையம், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா கடைசியில் ப்ரெஸ் காலனி தெரியுதுங்களா, கிளியராக தெரியுது. நான் வந்து ஃபுல் ஜூம் போயிட்டேங்க ப்ரெஸ் காலனி. ஆனால் வண்டி எங்கே திரும்புது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லட்சுமி தேட்டர், இங்கே லட்சுமி இது இருக்கு இல்லையா, லட்சுமி தேட்டருக்கு வீரவண்டி பிரிவுகிட்டே திரும்புது. இதில் ஒரு பெரிய இது என்னென்னா, இவ்வளோ பெரிய வண்டி அங்கே வரங்க எத்தனை பேர்த்துக்கு இடையூறுனு, கிட்டத்தட்ட பாருங்க ஒரு ஐயா வரங்க இறங்க முடியாமல் தவிச்சிட்டு நின்றுருக்காருங்க. அந்த பக்கம் வர வண்டிகளுக்கெல்லாம் சிரமங்க, இவ்வளோ பெரிய வண்டி உள்ளுட்டு திருப்புறது என்ன ரீசன் தெரியலிங்க. ஏன்னா இப்போ இந்த இருட்டில் அந்த வயசான ஐயாவோ இல்லை முன்னாடி இருக்கிற பெண்மணிகள் வந்து ப்ரெஸ் காலனி ஒன்று வைங்க, ஏதோ ஒரு ஆத்திர அவசர பாலாஜி கார்டன்ஸில் 1400 பேர் 2000 பேர் குடியிருக்கிறாங்க. இப்போ எப்படி அவங்க வந்து இங்கே இறங்கிங்க, அது வந்து அந்த பக்கம் இறக்கி உள்ள இந்த பக்கம் இறங்கி அவங்க இந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஒரு டவுன் பஸ் அதாவது கவர்மெண்ட்டு பஸ் வர மட்டும் அவங்க நிற்கணும். இதை வந்து நம்ம ஏற்கனவே இந்த ஃபே மீடியா ப்ரோ சேனலில் வந்து போட்டிருக்கோம், பிராயங்கம்பலத்தில் ஒரு பஸ்ஸு திரும்பின வீடியோ போட்டிருக்கோம். அதை வந்து என்ன சொல்கிறது, இது வந்து இது டெய்லி ஒரு கூத்தாகவே நடக்குதுங்க. இது எதுக்காக பண்ணுறாங்கன்னு தெரியல, ஏன்னா பெர்மிட் வாங்கினது அங்கிங்க திருப்புறது இங்கே. இதில் அவதிப்படுறது என்னமோ கடைசியில் பார்த்திங்கன்னா பொதுமக்கள் டிக்கெட்டு வாங்கிட்டு மறுபடியும் 2 பஸ் மாறி வர ஒரு சூழ்நிலைனா ஏரியிலேயே சொல்லிடுறாங்க வண்டி அங்கே போகாது, இதோட டிக்கெட்டை வாங்கிட்டு இறங்கிக்கோங்க. பாருங்க அங்கே பாருங்க வந்து திருப்பினோடனே எடுத்தாச்சுங்க. ஸோ இதோட விரிவான தொகுப்பு வந்து அடுத்த பேஸ் 2 வருங்க, பார்ட் 2 பார்ப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம பெல்லைக்கான அமுத்தி வச்சுருங்க, அடுத்த பகுதியில் இதை பற்றி விரிவான ஒரு செய்தி தொகுப்பாகவே வழங்குகிறோம். நன்றி. பட்டன் பிரேக். இப்போ பாருங்க இந்த வண்டி ஃபஸ்ட் காலனி போக வேண்டிய வண்டிங்க, ஆனால் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, பாப்போம் அதிகம். எனக்கு ரொம்ப இந்த வண்டி பிரச்சனை வர மாதிரி தெரியலிங்க, அதாவதுங்க கீழே போய் அந்த இறக்கத்தில் திருப்பிட்டு வந்துடுவார்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் வருங்க வருங்க வண்டி போயிங்க வருங்க வருங்க அணியாயிட்டேன் ஓட்டுக்கு பிரச்சனைங்க. இப்போ இந்த நைட் நேரத்தில் இந்த வயசானவங்க இந்த லேடிஸ் எல்லாம் இறக்கி விட்டேன்,
இல்லை இந்த காலேஜ் போயிட்டு வரவங்க இந்த மாதிரி உங்களை இறக்கி விட்டு இவங்க அவங்களும் எப்படி போய் சேருவாங்க கேட்டால் அங்கேயே சொல்லியிருந்தீங்க யாரும் வந்து ஏறக்கூடாதுன்னு சொல்லிங்க. இது என்ன நியாயம் தருவோம்மா? ஆனால் ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க, மீறி போனால் ஒரு 2 லிட்டர் டீசல் குடிக்கும், அவ்வளோதாங்க. 140 ரூபா அந்த 140 ரூபா மிச்சம் முடிக்கிறதுக்காக சர்வீஸ் மோசம் பண்ணக்கூடாது இல்லைங்க. அப்புறம் எல்லோரும் கவர்மெண்ட் பஸ்ஸை நம்பி தான் இருக்கணும். இது என்ன விதத்தில் நான் சொல்லுங்க, கவர்மெண்ட் பஸ்ஸும் ஃப்ரீக்குவன்சி கிடையாதுங்க. ஏறுறவங்கெல்லாம் இப்படி இறங்கு இறங்கு இறங்குன்னா என்ன பண்ண முடியுங்க? ஆமாம் இல்லைங்க, ஒரு வேறு 6 மணி நேரம் போட்டு போகிறாரு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி. ஒன்று பெண்ணாயம்பலத்தில் திருப்பிடுறது இல்லைன்னா இங்கே திருப்பிடுறதுங்க. சிரமங்க மக்களுக்கு அதாவது என்ன சொல்ல போனோன்னா, அங்கே பாலாஜிகான்னு சொல்ல 1000 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் நிறைய இருக்கிறாங்க அந்த ஏரியாவில், நிறைய ஆளுங்க இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, இது பகல் நேரத்துலையும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நீ பகல் நேரத்தில் ஒரு நாள் ஷூட் எடுத்தால் தான் தெரியுங்க. என்ன ரீசன்னா குழந்தைங்க தம்பு ஸ்கூல் இருக்குதுங்க, அத்தனை ஸ்கூல் குழந்தைங்க எவ்வளோ சிரமப்படும். அதாவது நாங்கள் காசு கொடுத்து பஸ்ஸில் போகிறனால சிரமந்தாங்க, ஸ்டாப்பிங் கொடுக்கலாம் என்ன பண்ணுறதுங்க. அப்புறங்க இப்போ இந்த கோயம்புத்தூர் சில பஸ் ஓனர்கள் ஜாமெட்ரி பக்ஸ் வைக்கிறாங்க பஸ்லிங்க, குழந்தைங்க படிக்கிறக்காங்க. நான் அது மாதிரி வைக்க கூட சொல்லிங்க, பஸ்ஸை நிப்பாட்டினா போதுமே. இப்படி இப்போ பாதியில் பாதியில் திருப்பிட்டு ஓடுறது என்ன முறை இங்கே பாருங்க, இங்கேயும் நிற்கல சல்லுன்னு ஓயாச்சுங்க. பார்க்கறதுக்கு இது நம்ம எம்ஏஎம் சிம்பிள் மாதிரியே இருக்குங்க. டச்சு பார்த்தா அருமையான ஒரு பாரத் மெஞ்ச் வண்டிங்க. கொஞ்சலினா அந்த இண்டிகேட்டர்ல இண்டிகேட்டர் போறவங்க போட்டு போறவங்க ஸ்கூட்டர் என்ன இருக்குங்க அக்கா? அண்ணன் பார்த்து வர சொல்லுங்க, நம்ம ரோடு ஒன்றும் தெரியல. என்ன நான் சொல்றேன், அதாவது என்னன்னா, இப்ப இந்த லாரி பார்த்தீங்களா, அவங்க பிரேக் அடிச்சு மெதுவாக எடுத்துப்பாங்க. ஆனால் இந்த சொகுசு பேருந்து போச்சுலுங்க, அது அப்படியே புழக்கன்னு விழுங்க. ஏன்னா ஏர் சஸ்பென்ஷனுங்க, பலூன் போட்டிருப்பாங்க சஸ்பென்ஷனுக்குங்க, அதனால் அது அப்படி தான் போகுங்க. அப்புறம் நம்ம ஸ்கூட்டரில் முன்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி வந்து முத்தமிட்டு வருங்க. அதனால் கொஞ்சம் பார்த்துங்க பின்னாடின்னு, பஸ் வந்து ஒதுங்க, நல்லா லெஃப்ட் ஒதுக்கிக்கோங்கோ. நீங்கள் ரைட் இண்டிகேட்டர் போட்டிருந்தாலும் தப்பு தான், லெஃப்ட் ஒதுங்கி அவங்களுக்கு வழி விட்டு போட்டு அப்புறம் நீங்கள் போய்க்கோங்க. வேணால் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் வீடியோவை. சரி, நான் வைக்கிறேன். ஆனால் அந்த புளியெல்லாம் மதிக்கிறதே இல்லை பாருங்க, அப்படியே டொக்கு டொக்கு டொக்குன்னு விட்டு போகுது. ஆனால் காரெல்லாம் போகாதுங்க அந்த அளவுக்கு, மெதுவாகி தான் போகணும். கார் அப்படி தான் போகுதுங்க. வண்டி வண்டி இருக்கு, ரிம்மு போதோ இல்லையோ அவங்க போயிடும். ஆனால் எல்லா ஓட்டுநருக்கும் சொல்லிக்கிறேன், இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழி இருக்குதுங்க, யாருக்கும் தெரிகிறது இல்லை. இருக்குது அந்த குழி வந்து ரொம்ப பெருசுங்க. எல்லோரும் சடனாக பிரேக் அடிக்கிறது பார்க்கும்போது ஒவ்வொரு வண்டி பின்னாடி அடிக்குதுங்க. ஒவ்வொரு வண்டியும் பின்னாடி பின்னாடி என்றைக்கு மொத்தமிட போகுதுன்னு தெரியலிங்க. எல்லாம் ஃபுல் ஸ்பீடில் வர்றாங்க, நல்ல ரோடுன்னு பாருங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நம்ம டிராவல்ஸ் வண்டி ஒன்று வருதுங்க, இப்போ அழகாக வருதுங்க. அந்த வண்டி முன்னாடி கார் இருக்கிறதுனால அவர் தப்பிச்சிருவார். இதே அந்த வண்டி கார் இல்லைனாங்க அப்படியே சும்மா சல்லுன்னுதான் போவா இருக்கும். வேறு வழியே இல்லைங்க, இவர் பிரேக் அடித்தது ஆகணும். ஏன்னா முன்னாடி போகிற காருக்காரங்க பிரேக் அடிச்சிட்டாங்க, அடிக்கலின்னு வைங்களே அப்படியே சும்மா சல்லுன்னு வர தெரியுங்க. அந்த கட்டே ஒரு இறங்கி கீழே இறங்கி தான் போங்க. இப்போ நான் நின்று பார்த்துட்டு இருக்கிறதுங்க, அதில் பல வண்டி என்ன ஆகுதுன்னா பிரேக் இப்போ உண்மையாக சொல்கிறேனுங்க, 3 கார் பின்னாடி அடிச்சிருக்கோங்க. ரொம்ப சிரமமான ஸ்லோவாக இருக்குது அந்த வண்டி, பாருங்க ஸ்லோ ஆயிடுச்சு. 2-வீலர் பாருங்க, அங்கே போய்ட்டு ஸ்லோ பண்ணுவார் பாருங்க, பிரேக் பாருங்க, சத்தம் இங்கே கேட்குது, கீச் 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 கீச்சுன்னு தெரிகிறது இல்லைங்க. அவங்களுக்கு லாரிக்காவது கொஞ்சம் பரவாயில்லைங்க, ஹைட்டில் பாருங்க தெரியுங்க பாருங்க, அது எவ்வளோ பெரிய குளிர் மட்டும் பாருங்க பாருங்க பாருங்க. அப்படியே உள்ளேயே இறங்கணுங்க பாருங்க. அப்பா அம்மா அதேமாதிரி தெரியாமல் போனீங்கன்னா 2-வீலரில் மிஸ் ஆச்சுன்னா உளுந்துருவானுங்க. 4-வீலரில் இருந்தால் ரிம்மெல்லாம் பேந்துருங்க, நல்லா டென்ட் விழுந்துருங்க, ஸ்டீல் ரிம்மாக இருந்தால் டென்ட்டு பாருங்க. இவர் பிரேக் அடி பாருங்க, வரும் 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 வேறு வழி அடிங்க, அவாய்ட் பண்ணி ரைட் ஏரியா வேணுங்க பாருங்க. டக்குன்னு தெரியும், அப்புறம் ரைட் ஏறுவாங்க இல்லைன்னா லெஃப்ட் ஏறுவாங்க இந்த மாதிரி பாருங்க, அந்த அந்த ஸ்கூட்டர் மாதிரி. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுக்கு இடத்துல இங்கே வருங்க ஒரு நாட சாமி ஏற்கனவே
இப்படிதான் சொன்னீங்க, எல்லாம் வந்து கடைசியில் பிரேக் அடிச்சு பிரேக் அடிச்சாலும் குட்டு சேர இடம் மாதிரி ஆகி போச்சுங்க. இது பாருங்க எல்லாம் ஸ்லோவாயிடும். அப்புறம் யாராவது காரு ஸ்பீடாக வருங்க, முன்னாடி போகிற பிரேக் அடிச்சாலும் பின்னாடி அடிதான் டொங்குன்னு. வரு 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 வரும், அட்டி 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 பிரேக் அடிய அச்சானா அச்சானா அவ்வளோதான். பார்த்தீங்களா நான் சொல்ல வரு, பேர்பட்ட வண்டியாக இருந்தாலும் அதில் இறங்கி போகிற சிரமம் தான். எத்தனை நேரம் நின்று பாத்தியா? ஏன இது என்னங்க டென்ஷன் பண்ணி விட்டானே.